நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 6 ஜூலை 2020. இன்றைய ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், உத்தராயணம், கிரீஷ்ம ரிது, ஆனி மாதம், 22ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 6 ஜூலை 2020. இன்று பிரதமை காலையில 10:58 வரைக்கும் இருக்கு. உத்தராயண நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்கு. யோகம் சரியில்லை, நட்சத்திர யோகம் சரியா இல்லை. வைத்ருதி நாம யோகம், கௌலவ கரணம். இன்னைக்கு வைத்ருதி சிரார்த்தம், அதாவது ஒரு வருஷத்துல வரக்கூடிய ஷண்ணவதி நாட்கள்ல முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வைத்ருதி சிரார்த்தம் இன்னைக்கு பண்ணலாம். ஆஷாட பகுள பிரதமை இன்னைக்கு. இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷப ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில சூரியன், புதன், ராகு, தனுசு ராசியில சந்திரன், சனி, கேது, மகர ராசியில குரு, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை காலையில 6:14 சந்திர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அது மாதிரி இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய பாக்கியஸ்தானம் ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும். ராசிநாதனுடைய பார்வையும் சரி, உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியினுடைய ஒரு பாதசார சஞ்சாரமும் சரி, எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் மிகச்சிறந்த வலிமையை பெறும். உங்களுடைய குடும்பத்தாருடைய நல் ஆதரவினை நீங்கள் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக யோகமான தினமாக அமைந்திருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயங்கள் கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க அனுகூலத்தை பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் அதீத கவனம் என்பது அவசியம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் மிக பலமாக ராசியில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாதசார சஞ்சாரத்தின் மூலம் மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். திருமணம் தள்ளி போய் கொண்டிருந்தவர்களுக்கு குருவின் பார்வையாலும் தனஸ்தானத்தின் வலிமையாலும் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் காத்திருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ரொம்ப கவனம் அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் என்பது ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசி ரொம்ப பலமா இருக்கு. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. 7ஆம் இடம் சந்திரன், சனி, ராகுவினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய வலிமையை உங்களுக்கு அள்ளித்தர போகிறது. தனவாக்கு குடும்பாதிபதி சந்திரனுடைய பார்வை ராசியின் மீது விழுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். சின்ன சின்ன இடர்பாடுகள் கூட இருந்தால் அது எல்லாமே விலகுவதை நீங்கள் உணரலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் ஆசீர்வாதத்தால் அனைத்தும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். அக்கம் பக்கத்தினருடன் இருந்து வந்த ஒரு விதமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மன நிம்மதி ஏற்படும், முக்கியமா அதுதான் இன்றைய நாளை பொறுத்தவரை ரொம்ப மன நிம்மதி என்பது ஏற்படும். சுப விரய செலவுகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக நிலவி வந்த குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக வந்து சேரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு பொன்னாள். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா செய்து முடிக்கக்கூடிய திறன் திறமை உங்களுக்கு வந்து சேரும். வல்லமை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக அழகாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை செய்து வெற்றியினை காண்பீர்கள், பெறுவீர்கள். உங்களுடைய நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோக மாற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினர் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் புத பகவான் மிக மிக பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாயால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. சுணுங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய தனாதிபதி சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால வரவேண்டிய பண பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்களை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலா ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை ராசிநாதன் சுக்கர பகவான் பார்த்து அருள் செய்கிறார். தைரியஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள். நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பாக்யஸ்தானத்தில் சூரியன் ராகு புதன் இருக்கிறதுனால தந்தையாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் என்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு புதிய விஷயங்களை ஆரம்பிப்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களை, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். ராசிநாதன் செவ்வாய் பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் மிக பலமான முறையில் சஞ்சாரம் செய்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் மன கிளேசங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வலிமை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அவசியம். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சப்தமஸ்தானத்துல சூரியன் புதன் ராகுவினுடைய கூட்டணி,
அந்த மாதிரி ஏழாம் இடத்தை, பத்தாம் இடத்தை, பதினோராம் இடத்தை செவ்வாயினுடைய அருட்பார்வை, பத்தாம் இடத்தை குருவுமே பார்க்கிற ராசிநாதன் குருவினுடைய பார்வையுமே அடங்கியிருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உங்களுடைய தனித்தன்மை என்று வெளிப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் சனி பகவான் 12 இடத்தில் சனி கேதுவுடன் சஞ்சாரம், ராசியில குரு பகவானுடைய சஞ்சாரம். குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பரிபூர்ணமான பலன்கள் இன்று உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகள் கை கொடுப்பார்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5-6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய லாபஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. 5 இடம் ரொம்ப வலிமையா இருக்கு. மூத்த சகோதர சகோதரிடம் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். பழமையான விஷயங்களில் நல்ல நாட்டம் என்பது உங்களுக்கு இருக்கும். எந்தெந்த விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகணும்னு நினைச்சாலும் அந்த விஷயங்களை ஃபுல்லாக விட்டு கொடுத்து போய் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் வலிமை பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள். பஞ்சமாதிபதி சந்திர பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். லாபம் அதிகரிக்கும். புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைவீர்கள். சொந்த பந்தங்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்கப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக ஒரு பொன்னான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த லாபம் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாளைய ராசிவரன் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.